ஃபோனில் பார்க்குறதோட நேரில் அழகாக இருக்கா? இங்கே பேரு இங்கே பேரு அங்கெல்லாம் பார்க்க முடியாதுரா. இந்த பக்கமா பக்கமா ஆகுனா தடவுரா இல்லை நக்குறா என்னதான்டா பிரச்சனை? கருமண்டா திவ்யா கூட சேர்ந்து சுத்துறதை நிறுத்திக்க. புரியுதா? அந்த பொண்ணு நீ ஃபோன் பண்ணக்கூடாது. பண்ணுண்டா, டிக்டாக் பண்ணக்கூடாது. நீ பண்ணுண்டா. நான் திவ்யாவை நக்குவேன், அப்புறம் சூர்யாவை நக்குவேன், இலக்கியாவை நக்கும், எல்லாத்தையும் முடிச்சு நக்கும், எல்லாத்தையும் பண்ணுண்டா. பெட்ரோல் அடிக்க பெட்ரோல் நின்று போச்சு. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வரணும்னா கொண்டு வந்துருப்பல குடுத்தீங்க. நீங்க எங்க ஊரு இருக்கேன். ஹலோ, நான் சிஏடி நாட் நாட் செவன் பர்சன் ஆ சார். ஆ ஆமாங்க சார், நான் இங்கே தான் இருக்கேன். பார்த்துட்டா இங்கே யாருமே வந்து வெளியே இல்லைங்க சார். ஒரு ரெண்டு மூணு பேர் தான் மாஸ்க் போடாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆ ஆமாங்க சார், அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டேன். அது இப்போ என் முன்னாடி கூட ஒருத்தர் மாஸ்க் போடாமல் தான் உட்காந்துருக்காரு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனேன். ஆ சரிங்க சார், என்ன பண்ணிட்டு இப்போ ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். எதுக்கு நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு நாளைக்கு போலீஸும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஓரளவுக்கு சமாளிச்சுருவேன் சார். அப்படியா? இப்படி ஃபோனை நானே எடுத்துகிட்டு வந்துட்டுங்களா? அப்படியா, சரி. அப்போ அவர் வந்து அங்கே வாங்கிட்டு சொல்லிட்டுமா? சரி ஓகேங்கப்பா, பார்த்துட்டு நேராக அங்கே வந்து வாங்கிக்கோங்க. காலையில் உனக்கு விசாரணை கமிச்சு வச்சிருக்கு, அவங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துருக்கேன். ஃபோன் வந்துங்க, ஃபோன் பேசுறது கொடுத்தா நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் உங்கள் ஃபோன் மாதிரி பாயிட்டு ஃபோனை கொடுங்க. இருப்பா இருப்பா, யார் என்னன்னு தெரியாமல் நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்க. நீ யாராக இருந்தானே? மாஸ்க் மாஸ்க்குங்க, மாஸ்க் இங்கே இருக்குங்க. மாஸ்க் அங்கே வச்சுருந்து கையில் போடுறதுக்கு மாஸ்க் கொடுத்தாங்க. மூச்சு வாங்குறதுன்னு நான் இங்கே வந்து உட்காந்துட்டு மூச்சு வாங்குதா? மூச்சு வாங்குற அளவுக்கு என்ன செஞ்சா? முத்தம் கொடுக்காதா? பப்ளிக் பிளேஸில் கூச்சமாக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் ஃபஸ்ட் நைட்டில் தனியாக வச்சு ஏங்க. இவ்வளோ ரொம்ப நேரம் மாஸ்க் போட்டுருந்து ரொம்ப நேரம் மாஸ்க் போட்டால் அப்படிதான் இருக்கும், அப்புறம் என்னத்துக்கு வெளியே வர? வீடு எங்க கேட்க? நீங்க யாருங்க தம்பி? நாங்கள் மாநகராட்சி வந்து வந்துருக்கிறோம். என்ன மான கேட்டவனா? மாநகராட்சி நீ பார்த்து என்னன்றது ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்க. போன கூடியா? யோவா யோவா, இழுத்து போடுவோம், போய் உட்காரு. என் போன கூட போன்லாம் கிடையாது, போய் உட்காரு. போன கூட போய் உட்காரு, இல்லை வீட்டில் இருந்தா யாராவது பெரியவங்க இருந்தா? என் வீட்டு வழியா இது? என் வீடுயா அங்க? என் வீட்டு போற வழியா? என்னப்பா என் வீடு? யாயா போயன்னு பேசாத முறை சாருன்னு பேசு. மரியாதை நீ யாரா இருந்தானே எனக்கு என்ன மரியாதை கொடுத்தா? என் போனை கூட ஃபோன்லாம் தர முடியாது, உட்காரு போ. ஃபோன் பண்ணி இன்னொரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ணி ஜிபே எடுத்துட சொல்கிறேன். நீ என்ன நீ என்ன இப்போ உட்காருன்னா ஃபோனை உடச்சிடுவேன். உடைக்கவா? உட்காரு உட்காருலாம் ஃபோன் உடைச்சிடுவேன். உடைக்கவா? என்னடா நின்றுகிட்டே தூங்கிட்டு இருக்க? இனி யாரு பார்க்குற? எங்கள் வீட்டாங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர வர சொல்கிறேன். வீட்லேயே ஆள் வச்சிருக்கியா? ஆமாம், உன் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு. யார் நீ? நான் யாரும் இருந்தானே எனக்கு என் ஃபோனை வாங்கினீங்களே ஃபோன் பேசி தரேன்னு சொல்லி ஃபோன் ஃபோன் கொடுக்க வேண்டியதானே? உனக்கு புரியலையா கண்ணு? இந்த மாதிரி ரோட்டில் வந்து மாஸ்க் போடாமல் உட்காந்துருந்தா ஃபோனை வாங்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை கேட்கறதுக்கு நீ யாரு? மரியாதையே ஃபோன் பேசிட்டு தரேன்னு சொல்லி கேட்டீங்க. நான் என் ஃபோனை கொடுத்தேன், என் ஃபோனை வாங்கி நீங்கள் எதுக்கு என் உங்கள் பயிட்டில் போட்டு போகிறீங்க? உங்கள் ஃபோன் மாதிரி என் வீட்டுக்கு போகிற வழியே இதுதான். உன் வீட்டுக்கு போகிற வழினா வழியில் உட்காரலாமா? இப்படி என் இடம் அப்படியாச்சு? இங்கே உட்காந்துருக்கேன். காடு காடு இருந்தா எடுத்துக்கிடுவாங்க. என் இடம் பூவா இருந்தா புடிங்கிடுவாங்க. காடு ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இங்கே இல்லை நாங்க பாரு, என் போனை கொடுத்துட்டு புடுக்கலாம். என் சொந்த பந்த அங்கே எல்லாம் கூட்டிட்டு வெளுத்து விட்டுருவேன். ஏண்டா நின்றுகிட்டே தூங்குற? என்ன பார்த்து பேசு. நீ என்ன அவ்வளோ அழகு கிளியா? உன்னை பார்த்து பேசுறதுக்கு நீ யாரு எவனோ?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. என் போனை கொடு. ஏ என் போனை கொடு. டேய் போடா பேசாம. எனக்கு பேசிக்கிட்டு உன் போனை இங்க பாரு, உன் போனை உன் பாயில வச்சுக்கிட்டு என் போனை பிளான் பண்ணி தர்றதுக்கு வலிப்பறி கொடுக்கறனா நீ? வலிப்பறினா வலிய மறிச்சு பறிக்கிறது. ஓஹோ அதுவா இது? உன்னால என்ன பண்ண முடியும் இப்ப? ஆம்ச பத்தியா? ஏய் சைக்கோ, கள்ள கீழே போடு. நான் சைக்கோ தாண்டா. கள்ள கீழே போடுறா. தரங்க சத்தியமா என் போனுங்க உன் மண்டைய உடைச்சு போடுவேன். சேலத்தில் தலையில் கல்லை போட்டு ஒருவர் கொலை செய்யும் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உடைச்சிருவோம் போனு. இன்னொரு டைம் மரியாதை எல்லாம் பேசினா இப்ப இந்த கல்லே போட்டு உடைக்கவா? ஓடுறா உடைக்கவா? ஓடுறா உடைக்கவா? ஓடுறா பாக்கலாம். அடிச்சு ஓடுறா. அத ஓடுறா. அத ஓடுறா. அத ஓடுறா. அத ஓடுறா. அத ஓடுறா. போட்டுறேன் பாக்குறியா? உடைக்கிட்டா. உன் போனே உன் வெச்சிட்டு ஏன்டா அடுத்து போ. போய் போன் எடு போ. எங்க நீ வெச்சிட்டு இருக்க என் போனை குடுறா? போட்டேன். என் போடு குடு ஃபர்ஸ்ட். ஏ டென்ஷன் என்ன? சிரிப்பு காமிக்க டென்ஷன் ஏத்தாதடா. உன் பேர் மணி தானா? ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புத்தர காயம்னா என்னடா என்ன பழகி போச்சு? கேக்குறதுக்குலாம் ரைட்னா சொல்லு. உனக்கு போனை குடுத்துறேன் சொல்றா. அந்த பொண்ணுக்கு நீ போன் பண்ணக்கூடாது. சொல்றா இங்க
என்ன மரியாதைலாம் மரியாதைலாம் கால கால நீட்டுற அப்படிதான் போன வெக்கிட்டா உன்ன அடிச்ச தாங்குவியா என் போன தாங்குவியான்னு அடிச்சா தாங்குவியா நானும் உண்மை கைக்கிறது நானும் அதா நீ தான் பாக்குறது எப்படி இருக்க ஆம்பளடா பாத்துக்கோ பாத்துக்கோடா ஆம்பளடா புறம்போக்கு நாயே பாத்துக்கோ தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்க மேல கைவியே வேடா மேல மேல வேலைடா என்ன நான் திவ்யா இல்லடா நான் திவ்யா இல்லடா ஏன்னா நக்குற கருமம் வீட்டுல கறி போட மாட்டாங்களா தலையில வச்சா எடுத்தா உடனே சங்க பிடிச்ச கடிச்சு என் போன குடுக்கறியா இல்ல ஏதாவது எடுத்து அடிக்கிட்டாரா அப்படியே ஓரமா போயே ஓரமா போயிட்டு ஏதாடுறான்னு நான் ஏன் தப்பா எதுவும் சொல்லடா ஓரமா போயிடுறா மேல பட்டுற போதுடா என் போனை கொடுத்துட்றா நான் பாட்டுக்கு போறேன் தொட்டு பேசுற வேலை மேல கை வைக்கிற வேலைன்னு இருற சைக்கோ இருற அவனா தடவுற இல்ல நக்குற என்னதான்டா பிரச்சனை திவ்யாவை நக்குவேன் அப்புறம் சூர்யாவை நக்குவேன் இலக்கியாவை நக்கும் மணி மணி இருந்தா மணி போன் இருந்தா மணி 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 இருந்தா ஏய் சும்மா டிவி ஷோ போடா டேய் டிவி ஷோடா ஏய் என் போன் கொடுறேன் ஒரே நிமிஷம் டிவி ஷோ ஒரே நிமிஷம் ஓகே இருந்தா போன் இருந்தா போன் இருந்தா கேமரா சும்மா ஆடி பண்ணா ஐயோ சும்மா அவ்வளோ தூரம் எடுத்து எங்கள் வீட்டு வரைக்கும் நான் பாய் பேர் மஞ்சமாக என்னமே தக்காளி சட்னி ஒன்று தக்காளி ஃபோனில் பார்க்குறது நேரில் அழகாக இருக்கும் டிவி ஷோ புளிஞ்சிருவேன் புளிவேன் நம்பரை மறக்காம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துட்டு இருக்கேன் அதை பின் பண்ணியும் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் லைவ் இருக்கு போன வர லைவ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன் போயிருந்தது ஸோ அதே மாதிரி இந்த வார லைவ்லயும் வந்து நீங்க எல்லாமே நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் ஆல்ல வச்சுக்கோங்க நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பாக்குறவங்க வந்து அன்சப்ஸ்கிரைபரா தான் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க